அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு புனித பொருள் அது, பெண்ணென்ற ஒரு பேர் இருக்குது, அது ஒரு புனிதமான பேர். ஆயிரம் ஆண்கள் இருந்தாலும் அழகுன்னு சொல்லுவான் நான் யாரையாவது, ஒரு பெண்ண வந்து அழகின்னு சொல்லுவேன் இல்லையா. அப்போ பெண்ணு தான் உலகத்திலேயே சிறந்தவர், அந்த பெண்ணால் தான் இந்த உலகமே உற்பத்தி ஆகுது, அந்த பெண்ணால் தான் ஆகாரம் கிடைக்குது, ஆனால் ஆகாரம் கிடைக்காது. என்கிட்ட ஒரு சீடர் வந்தார், அவங்க மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் செத்து போயிட்டார். அவர் வரும்போதே என்ன கேட்டுனார், மேலே கிளாஸ் நடக்குது, அவர் கீழேருந்து என்ன கேட்குறாரு, சாமி ஆம்பளைங்கெல்லாம் சீக்கிரம் செத்து போகிறாங்க, பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கிறாங்களே ஏமா அப்படின்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை, ஆம்பளைங்கெல்லாம் கொடுக்குறாங்க, பொம்பளைங்கெல்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஆணுநூலின் கடமை உழைக்க வேண்டும், அதை கொண்டு வந்த பெண்ணுகிட்ட கொடுக்கணும், அந்த பெண் அந்த கொடுத்ததை பாதுகாத்து அந்த குழந்தைங்களை வளர்க்குற ஆற்றலுக்கு தான் அது ஆணுக்கு வராது, ஒரு பெண்ணுக்கு தான் வரும். ஒரு ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு மனைவி இறந்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களை ஒரு ஆணால் சீராக காப்பாற்றவே முடியாது. ஆனால் ஒரு ஆணு ஒரு பெண்ணை விட்டுட்டு இறந்துட்டு ரெண்டு குழந்தை வீட்டு வேலை செய்தால் அதை காப்பாற்றிடுவார். அப்போது இந்த பெண்ணுன்ற ஒரு பொருள் ஒரு புனித பொருள். பூமிக்கு தான் பெண்ணுன்னு ஒரு பேருண்டு, மழைக்கு பெண்ணுன்னு இல்லை, வெயிலுக்கு பெண்ணுன்னு இல்லை, காற்றுக்கு பெண்ணுன்னு இல்லை, சூரியனுக்கு பெண்ணுன்னு இல்லை, பூமிக்கு தான் தாயின் பேர். ஏன்னா தோன்றல் பூமின்னு ஒன்று இல்லைன்னா அது நாலு தகடு இங்கே தோன்றது இல்லையா. அப்போ இந்த தோன்றலுக்கு காரணமான பொருள் பூமி, நீ தோன்றலுக்கு காரணமான பொருள் பெண். அதே நேரத்தை தோன்ற பொருள் உணவு அருந்தி வாழறதுக்கு காரணமான பொருள் பூமி. பூமி இல்லைன்னா ஒரு பொருளும் விளையாது இல்லையா. அப்போ எது உன்னை உருவாக்குச்சு அதுவே உன்னை காப்பாற்றுறது இல்லையா, அதனால அது தாயின். எவ உன்னை பெற்றாலும் அவளே பாலை கொடுத்து உன்னை காப்பாற்றுறா, அவளுக்கு பேர் தாயின் இல்லை. அப்போ பெண்ணுன்ற பொருள் உயர்ந்த பொருள், பெண்ணுன்ற பொருள் ஒரு புனிதமான பொருள். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க, பாப்பா என் குழந்தை வேலைக்கு என்ன கூப்பிடுறான் சொல்லுமா, பொண்ணுதான் போறாங்க பொம்பளைங்க இப்போ இவன் ஒரே ஒரு வச்சுட்டு போறாங்க பொம்பளைங்க இப்போ இவன் ஒரே ஒரு வச்சுட்டு பொம்பளைங்க போறான் இது இந்த உலகம் இப்படி ஆகி போச்சு. அன்பு மட்டும்தான் மறக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் அந்த சச்சரவு, அன்பு இருந்தால் விரோதம் கிடையாது, அன்பு இருந்தால் பொறாமை கிடையாது. அன்பை வளர்க்க கற்றுக்கணும், பிள்ளைங்களை வந்து அறிவாலேயே வளரணும்னு ஆசைப்படணும். பெற்றவங்க பணக்காரனாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாது, பணக்காரனாக வாழணும்னு ஆசைப்பட்டால் அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கெட்டு போயிடும். இதெல்லாம் என் தீர்ப்பு. சாமி, ஈஸ்வரன் கோயிலில் தொண்டு செய்கிறான், முருகன் கோயிலில் தொண்டு செய்கிறான், நாலஞ்சு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறவனு இருக்கிறான், நான் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பக்தியில் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த வயலில் காட்டினா இன்னும் கொஞ்சம் மேலே வரமாட்டாங்களா அப்படின்ற ஆசையில் நான் ஒரு ஏழு எட்டு பேருக்கு சொன்னேன். இப்போ சொமாகரவங்களுக்கு சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்கள்லாம் வந்து பார்த்தா தொண்டு செய்கிறாங்க இல்லையா கோயிலில், இவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் இருக்கும், ஒருவேளை இந்த விஷயம் அந்த இடம் தெரியாத கூட இருக்கலாம் இல்லையா. சரி சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக போய் கூப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் அவங்க போகலாம் சாமி போகலாம் கேட்கறம்போது சொல்கிறாங்க, வரும்போது போகும்போது சொல்லு வரேன் அப்படிங்கிறாங்க. வரும்போது கூப்பிட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னவாக இருக்கும்? அது பக்தின்றது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சாமி, அதுக்காக நம்ம அதை தப்புன்னே சொல்கிறது கிடையாது. அப்போ பக்தியில் இருக்கலாம் அப்படி அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சொல்கிறதில்ல. பக்தியில் இருந்தது ஒரு குழந்தை பருவம் மாதிரி, அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா எதை ஒன்றா சாப்பிட முடியும். அப்போ அம்மா எதை ஒன்றா சாப்பிட்றாங்கன்னு தான் குழந்தைய கூப்பிட்டு வச்சு நான் சாப்பிட்ற பொருளெல்லாம் அந்த குழந்தைய கூட்டினா குழந்தை என்ன நம்ம என்ன ஆகும், என்ன சாமி ஆகும், லூஸ் மோஷன் தான் ஆகும்.
குழந்தைக்கு ஏற்றுக்காது. அப்போ ஒரு அம்மா எதை ஒன்றா சாப்பிட்டாலும் குழந்தைக்கு எதை ஏற்றுக்கணுமோ அதை தான் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அள்ளி அணைச்சி பால் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பால் தான் அந்த குழந்தைக்கு ஏற்றுக்கணும் தெரியும். தான் சாப்பிட்றதெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கணும்னு எந்த அம்மாவும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு அம்மா ஆசைப்பட்டா அந்த மாதிரி பேர் என்னது, அம்மா இல்லை ராட்சசி. அப்போது தன் குழந்தைக்கு என்ன வேணும்னு ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி இறைவன் தெரிஞ்சு தான் கொடுக்குறான். அவங்கவுங்க பக்குவம் இந்த குழந்தை மாதிரி இருக்குது, இதுக்கு பக்தி சொன்னாதான் புரியணும். குழந்தையாகவே இருக்குது அது, குழந்தை என்ன பக்தியை முதல்ல இறைவன் காட்டுறான். ஆனால் இந்த குழந்தை கொஞ்சமானா வரணும்ல, அது இறைவனோட தப்பு இல்லை. முதல்ல பக்தியை காட்டுறான், பக்தியை காட்டிகிட்டே எப்பா இப்படியே காலத்தை ஓடிடாத, இந்த உலகத்தில் எல்லாமே மாறணும். அப்போ பிறந்ததுலேருந்து போகிற வரைக்குமே நீ கும்பிட்டுனே போனா நீ ஒரு மாடு மனுஷனே கிடையாது. இந்த பக்தி என்ன ஆகணும், பக்தி யோகமாக மாறணும். யோகம் உன்னை ஞானத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். இது காலம் பண்ணுது, காலம் உணர்த்துது, ஆனால் உணரக்கூடியது நம்ம சக்தி நமக்கு இல்லாததுனால இறைவன் உன்னை அங்கேயே போட்டு வச்சுக்கிறான். அங்கேருந்து இங்கே தூக்கி போகிறதே கிடையாது. ஏன்னா காலம் கொடுக்கக்கூடிய வழியாக இது ஏன் வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன் வந்ததுன்னு யார் கேள்வி கேட்குறானோ அவனால் அங்கே இருக்கவே முடியாது. அவன் டக்குனு இங்கே வந்துடுவான், ஏன்னா அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, புரியுதுங்களா? அதுக்காக அங்கே இருக்கிறவங்களாம் அறிவு இல்லைன்னு நான் சொல்ல வரல, எதையுமே தப்பாக போயிடும், அதுக்காக சொல்ல வரேன். அது ஒரு குழந்தைக்கான பருவம். ஆனால் நமக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, பாதை தெரிஞ்சிச்சுன்னா அதையே பண்ணாமல் அந்த விஷயத்த இங்கே பண்ணணும். அப்போ பக்தியில் இருக்கிறவன் இறைவன் வெளியே இருக்கிறான், தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான். யாருக்கு இருக்கிறான்னா பக்தியில் இருக்கிறவனுக்கு. யோகத்தில் இருக்கிறவனுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ ஐயாலாம் என்ன சொல்கிறாரு, தூணில் இருக்கிறதும் உண்மை, துரும்பில் இருக்கிறதும் உண்மை. அப்போ உனக்குள்ளே இருக்கிறதும் உண்மை. நீ தூணில் இருக்கிறான்னு போயினா ஒரு ஒரு தூணாக உடச்சி பார்க்கறதுக்கு நீ பிரகலாதனோட சக்தி உனக்கு கிடையாது. நீ பிரகலாதனாக இருந்தால் நீ உடைக்கிற தூணில் நரசிம்மா வருவான். நமக்கு தான் அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாத. அவன் பிறந்ததுலேருந்தே நாராயணா நாராயணா நான் வந்தான், அதனால் உடைச்சா வந்தான். நீ பிறந்ததுலேருந்து யாரை கும்பிட்ட, ஒரு காலம் அம்மா அம்மான்னு கதியாக இருந்தா, நம்ம தொழில் தொடங்குறவங்க அப்பா அப்பான்னு கதியாக வந்தா, இப்போ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இருக்கிறோம். ஒரு நாளும் நாம் கடவுளை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. அப்போ நமக்கு அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாது. இங்கே உடைக்கிறது கோடிக்கணக்கில் தூணுக்குது, நீ பிரகலாதன் ஆக முடியாது. அந்த உண்மையை புரிஞ்சிச்சா விட்டுடு. அங்கே இருக்கிறது உண்மை, இங்கே இருக்கிறது உண்மை. அப்போனா உனக்குள்ளே இருக்குப்பாண்டா, நீ எல்லாத்தையும் விட்டுடு. உனக்குள்ளே நீ யாராயி ஒரு வட்டம் போட்டுடு. அந்த வட்டத்துக்கு வெளியே நீ சுத்த ஆரம்பிச்சது உலக ஞானம். அங்கே இருக்கிறான் அங்கே இருக்கான் போய் இந்த வட்டத்துக்கு வெளியே சுற்றுறவங்கப்பா, அந்த வட்டத்துக்கு என்ன முடிவு வருமா? வட்டத்துக்கு ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்கு வெளியே வரவங்க பக்தி, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதில் முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு வயசும் பத்தாது. ஆனால் அப்படி இப்படி திரும்பி பாருங்களேன், நீங்கள் வட்டத்துக்கு உள்ளே கோடு போட ஆரம்பிங்க, அது இன்றைக்கி இல்லைன்னா ஒரு நாளுக்கு அது முடிவு வந்துடும். வட்டத்துக்கு வெளியே போனால் அதை வளைஞ்சிக்கின்னு போயினே இருக்குது, ஆனால் வட்டத்துக்குள்ளே போனால் அதுக்கு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் வந்துடும். இந்த தன்னை அறிதல்ன்றது அந்த வட்டத்துக்குள்ளே சுற்றுற மாதிரி. அவன் இன்றைக்கி போனால் இன்றைக்கி சுற்றினாலும் நாளைக்கு அது ஒரு புள்ளியில் போய் நின்றோம். பக்தியில் இருக்கிறோம், வட்டத்துக்கு வெளியே இருக்கிறோம்ப்பா. அவன் ஒரு நாள் இறைவனை அடைய முடியாது. அப்போ நீ இறைவனை பார்க்கணும்னு ஆசை வந்தது, அறிவு வந்ததுன்னா யோகம்தான் அதுக்கு சிறந்த வழி. அப்போ உனக்குள்ளே நீ பார்த்தா இறைவன் அப்போ தான் வருவான், புரியுதுங்களா? அப்போ அது குழந்தை பருவம், இதே மத்தியமை பருவம். இந்த மத்தியமை பருவம் என்ன ஆகணும், பழுத்து ஞானத்துக்கு போகணும். இது இப்படியே காலம் முடிஞ்சிடக்கூடாது. நாமளும் அந்த ஞானத்தை அடைஞ்சு அந்த பழத்தை சுவைக்கணும், சரிங்களா? இப்போ கொஞ்சம் பழமாக இருக்கிறோம், கொஞ்சம் புளிப்போம் நம்ம கூடவே இருக்குது. இது முழுசாக பழமாயே எந்த இடம் தொட்டாலும் சுவைக்கணும், அதுக்கு பேர் தான் ஞானம், சரிங்களா? இது வெளியே இருந்து யாரும் பழுக்க வைக்க முடியாது, தனக்குள்ளவே தானே ஆகிடும், சரிங்களா? அந்த நிலை வந்தால் தான் அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க சாமி, அது வரைக்கும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. இதில் எதுக்குமே போகாத இருக்கிறாங்களா, அவங்க காரணம் வந்து அவங்க விதி, விதி தான் சாமி. எதுக்குமே போகலை, மதி வேலை செய்யல சாமி. விதின்றது எப்பா, நீ இப்படி வாழ்ந்துக்கணும் இறைவன் கொடுத்தது தான் விதி. இங்கே வாழறதுக்கே உனக்கு மதி ஒன்று கொடுத்துக்கிறான். எது சரி எது தப்புன்னு யோசித்துக்கிறது உள்ள அளவுக்கு உங்ககிட்ட மதியம் கொடுத்துருக்குறான். அந்த மதியை கொண்டு உன் பாதையை தீர்மானித்து நீ போக வேண்டியது உன் கடமை, புரியுதுங்களா? அப்போ விதி மேலே பழி போடாமல் உன் அறிவை கொண்டு
உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கு, அதில் பயணம் பண்ணவன் விதின்றது வேலை செய்யாத போயிடும், புரியுதுங்களா? இல்லைன்னா அப்படியே அழுது 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 நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் செத்தாங்க அதில் ஒன்றா நாமளும் ஆகிடுவோம். நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும். போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயும், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயும். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.